ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் கோவிந்த். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ என்ன குறை இருந்தாலும் சரி, நேரம் இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் நாங்களும் உங்களுக்கு மத்தியில் வர முடியும். கிராமத்தான் அப்படிங்கிறது வந்து, சிட்டியில் இருக்கீங்க வந்து ஏதோ பார்த்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா தான் உண்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வாழைப்பையன்வன் இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு அரிய வகை, ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம், என்னது ஒரு தாவரம்னு சொல்லலாம், அல்லது செடின்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்கள் இது ஏரியாவில் பார்க்க முடியுதான்னு கூட இல்லை. அந்த செடியை இப்போ காமிச்சிடுறவாங்க. இந்த செடி பேர் வந்து கருங்காலி செடி அப்படின்னு கிராமத்தை சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லுங்கள். இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக கிராமப்புறத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு குப்பை கொல்லி அல்லது வேறு எங்கே வேணாலும் இந்த இது நல்லாவே கிடைக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலரில் கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரியும் கொஞ்சம் வெள்ளை கலர் மாதிரியும் இதில் பூ பூத்துருக்கும். நிலத்தில் இருக்குங்காட்டி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையில் பறிச்சு வச்சு இந்த செடி. இந்த செடியை பற்றி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதாவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த செடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் எல்லார் கண்ணிலையும் இந்த செடி கண்டிப்பாக இது பண்ணியிருக்க முடியும். இந்த மாதிரி தான் பூ இருக்கும். ஓகேவா? இந்த செடி பேர் என்னன்ட்டு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இது பேர் வந்து கருங்காலி பூடு அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப வைத்தியத்துக்கு பயன்படுது. ரொம்ப வைத்தியம்னா என்ன சொல்கிறதுனா, ஒரு புண்ணு ஆயிடுச்சு, டக்குன்னு புண்ணாயிடுச்சு, அந்த இடத்துல வந்துட்டு ரத்தம் வருது அப்படின்னா இந்த மாதிரி தலையை வந்து கொஞ்சமாக பொறிச்சுக்குங்க. இந்த தலை என்னென்னு நல்லா வீடியோவில் பார்த்துக்குங்க. இந்த தலையை கொஞ்சமாக பொறிச்சுக்குங்க. பொறிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் நாலு தலை இருந்தால் கூட போதும். புண்ணு ஆனோடனே உடனே வந்துட்டு இந்த தலையை வச்சு பாருங்கள். உடனே ரத்தம் நிற்கல அப்படின்னா என்ன கேளுங்க, ஏன்டா ரத்தம் நிற்கல அப்படின்ட்டு. அதுக்காக ரொம்ப பெரிய புண்ணுலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலான புண்ணுக்கெல்லாம் ரத்தம் ஈஸியாக நிற்கும். அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இது வைப்பாங்க, காப்பித்தூள் வைப்பாங்க, மஞ்சத்தூள் வைப்பாங்க. அதுக்கு இடையில வந்து இது வச்சிங்க அப்படின்னா அந்த நீர் இது பண்ணுறது இதெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி சாறு வரும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சாறு பாருங்கள், இப்போ ஒரு பொட்டு கீழே வந்தது, இந்த மாதிரி சாறு வரும். இந்த சாறு எடுத்து அந்த புண்ணுக்கு வச்சிங்க அப்படின்னா சக்கரை நோய் இதாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு உடனே கிளியர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.